திண்டுக்கல் அருகே தனியார் பேருந்தை வாலிபர் ஒருவர் வழிமறித்து நடத்துனரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பழனிக்கு சென்ற தனியார் பேருந்தில் ஈஸ்வரன் என்ற ஓட்டுநருக்கும் பேருந்தில் உள்ள இரண்டு பெண்களுக்கும் இருக்கை விவகாரம் தொடர்பாக வாக்குவாதம் நடந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பேருந்தில் பயணம் செய்த அந்த பெண்கள் தனது உறவினர்களிடம் தொலைபேசியில் பேருந்தில் நடந்தது பற்றி கூறியுள்ளனர். இதனை கேட்ட அந்த பெண்களின் உறவினர் ஒருவர், பேருந்து விருப்பாச்சி அருகே சென்று கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தை நடுரோட்டில் நிறுத்தி பேருந்தை வழிமறித்து பேருந்து நடத்துனரை தாக்கியுள்ளார். இந்த நிலையில் இந்த சம்பவத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.